வணக்கம் நேர்களே கோவா பயிரை பயிரிட்டு வருபவர்கள் அல்லது பயிரிடுவதற்கு முயற்சிப்பவர்கள் அதனை இனிவரும் காலங்களில் தங்கள் வீட்டுத் தோட்டங்கள் பயிரிட இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனூடாக அவற்றுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதோடு அவற்றை பயிரிட்டு சிறந்த முறையிலே பயன்பெறக்கூடிய நுட்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகையிலே தொடர்ச்சியாக இந்த கோவா பயிருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி வருகின்றோம் இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றது இலையரி உண்மையில் இந்த கோவா பயிர்களிலிருந்து நாங்கள் இலை இலைகளை கூடுதலாக இலைகளைத்தான் அதனுடைய இலைகளையும் அதேபோல் முட்டைக்கோவா போன்றவற்றிலிருந்து இந்த அதனுடைய இலையங்களுக்கு மிகப் பிரதானமான ஒரு பயன் பயன்பாடுடைய பொருளாக இருக்கின்றது எனவே இந்த கோவாவனுடைய இலைகளை இந்த புழுக்கள் அரித்து விட்டது என்று சொன்னால் அரித்த அரித்ததாயின் அரிக்குமாயின் அவற்றிலிருந்து பயன்பெறுவது மிக கடினமாக இருக்கும் அல்லது குறைவடைந்து செல்லும் எனவே உண்மையில் இந்த இலையேறி புழுக்கள் இந்த கோவா இவனுடைய விலைகளை அரித்து சேதப்படுத்திய சேதப்படுத்துவதை எவ்வாறு நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும் அல்ல அதனுடைய தாக்கத்தினை எவ்வாறு ஆரம்பத்திலேயே நீங்கள் இனங்கண்டு அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை இந்த இடத்திலே கூற இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் உங்களுடைய பயிரை அவதானமாக அவதானிப்பீங்களால் இலையினுடைய கீழ் மற்றும் மேற்பகுதிகளே இளம் பச்சை அல்லது கருப்பு நிறத்திலான புழுக்களை நீங்கள் அவதானிக்கலாம் மிக அவதானமாக உங்களுடைய பயிரை நீங்கள் அவதானித்தீர்களானால் அங்கே இளம்பச்சை நிலத்தில நிறத்திலான அல்லது கருப்பு நிறத்திலான புழுக்கள் அந்த பயிர்களுடைய இலைகள் பகுதிகள் போன்றவற்றிலே நடமாடுவதை நீங்கள் அவதானிக்க முடியும் இவை என்ன செய்கின்றன என்றால் உங்களுடைய கூவாப்பயிர்களுடைய இலைகளைத்தான் தங்களுடைய உணவாக உண்ணுகின்றன நாளாந்தம் அவை இலைகளை உண்டு உண்டு அந்த இலைகளை அரித்து அரித்து விடுகின்றன எனவே நீங்கள் அந்த பயிரை அவதானமாக நோக்குவீர்களானால் இந்த புழுக்களுடைய நடமாட்டத்தை இலைகளுடைய மேற்பகுதியிலாக இருந்தாலும் சரி அல்லது கீழ்ப்பகுதியிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அவதானித்த இலை இலைகள் ஓரளவு நீங்கள் ஆரம்ப நிலையிலே உங்களுடைய இலைகளிலே சிறிய சிறிய அரித்த அடையாளங்கள் காணப்படுமாயின் அந்த குவாப்பயிரைக்கு பயிரினுடைய இலைகளினுடைய மேற்புறத்தை கீழ்ப்புறத்தை மிகவும் நுண்ணிய முறையிலே அவதானமாக நீங்கள் நோக்குவீர்களானால் இந்த புழுக்களை நீங்கள் கண் காண முடியும் அதோடு இன்னும் நீங்கள் புழுக்களை அடையாளம் காண்பது கடினமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பயிர்களுடைய இலைகளிலே அல்லது அதனுடைய பகுதிகளிலே இந்த புழுக்களுடைய எச்சங்களை காண முடியும் எச்சங்கள் நிறத்திலே காணப்படும் அந்த எச்சங்களை நீங்கள் அந்த பகுதிகளிலே அவை பயிரிட அதனுடைய அவை பயிரிடப்பட்டிருக்கிற இடங்களிலே அந்த இலைகளிலே கீழ்ப்பகுதியிலே நிலத்திலே எல்லாம் இந்த புழுக்களுடைய எச்சங்கள் காணப்படும் எனவே இதை இவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கோவாப்பயிர் இலையரி புழுக்களினாலே தாக்கப்படுகின்றது என்கின்றதை வடிவாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த ஒன்று உங்களுடைய குவாப்பயிருடைய இலைகள் அரித்து காணப்படும் இலைகள் அரித்து காணப்படுகின்றதாயின் அந்த கூவாப்பயிரை நோக்குகின்ற போது அங்கே புழுக்களுடைய நடமாட்டத்தை அவதானிக்கலாம் அதேபோல் புழுக்களுடைய எச்சத்தை அந்த பகுதியிலே காணலாம் எனவே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இலையரி புழுக்களால் உங்கள் கோவாப்பயிர் தாக்கப்படுகின்றது மிகவும் ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் இந்த பயிர்களை அவதானித்தமான அண்மையில் அவை கூடுதலாக பகல் வேலைகளில் எங்காவதொரு இடத்துலே மறைந்து இரு இரு இருக்கின்ற நிலைமையை காணலாம் அவற்றை மிகவும் அவதானமாக தேடி நாங்கள் எங்களுடைய கைகளால் பிடிக்காது சில இவற்றை சில பொருட்களை பாவித்து அவற்றை பிடித்து அழித்து விட முடியும் ஆனாலும் கூட அவற்றுக்கும் மேலாக நாங்கள் பல்வேறுபட்ட இயற்கை வழி திரவியங்களை அல்ல மருந்து பொருட்களை இந்த இலையரி புழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தலாம் முதல்ல கூறியது போல இந்த வேப்பம்பிதை அதே மாதிரி வேப்ப எண்ணெய் கரைசல் போன்றவற்றை நாங்கள் இந்த இலையரி புழுக்களை தாக்கத்திலிருந்து எங்களுடைய கோவாவை பாதுகாப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் போல் சுண்ணாம்பு சுண்ணாமை நாங்கள் மிகவும் செறிவை குறைத்து குறைந்தளவு செறிவிலே இந்த பயிர்களுக்கு தெளிக்க முடியும் அதே மாதிரி மோர் மோர்க்கரைசல் மோரை கரைசலாக்கியும் தெளிக்க முடியும் அவற்றை தெளிக்கின்ற போது இந்த புழுக்களுடைய கட்டு அடங்கு இருக்கும் அதேபோல் ஐந்தளைச்சாறு த்ரீஜி கரைசல் அக்னி அஸ்திரம் போன்றவற்றையும் நாங்கள் இந்த இளையரி புழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய கோவா பெயர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும்